யாவரும் இயேசு நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இன்றைக்கு ஆண்டவர் தருகிற தீர்க்கதரிசன வார்த்தை யாத்திரா புஸ்தகம் 14:30. எக்ஸோடஸ் சாப்டர் 14:30. இவ்விதமாய் கர்த்தர் அந்நாளிலே இஸ்ரவேலை எகிப்தியரின் கைக்கு தப்புவித்து ரட்சித்தார். கடற்கரையிலே எகிப்தியர் செத்து கிடக்கிறதை இஸ்ரவேலர்கள் கண்டார்கள். கடற்கரையிலே எகிப்தியர்கள் செத்து கிடக்கிறதை இஸ்ரவேலர்கள் கண்டார்கள். 430 வருஷமாய் அடிமைப்படுத்தி வைத்த எகிப்தியர்கள் இஸ்ரவேலை அடிமைப்படுத்தி வச்சாங்க. இஸ்ரவேலை விடுவித்து வந்தாலும் பின்னாலே துரத்தி 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 கொல்ல வந்தாங்க. பின்னாலே துரத்தி 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 கொல்ல வந்தாங்க. ஆனாலும் செங்கடலை பிளந்தாலும் பின்னாலே துரத்திட்டு வந்தாங்க. ஆனாலும் கர்த்தர் கைவிடலை. இப்படி யார் உங்களை பின்னாலே துரத்தி துரத்தி உங்களை கொல்ல வர்ற, உங்களை அழிக்க வர, உங்களை நாசமாக போகணும், நீ ஒன்றும் இல்லாமல் போகணும், நீ தெருக்கு வரணும், நடுரோட்டுக்கு வரணும், நீ பிச்சை எடுக்கணும், நீ ஒன்றும் இல்லாமல் போகணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கள பற்றி எதுவுமே பண்ண, நீ துரத்துப்பா துரத்து உனக்கு தான் நஷ்டம், நீ துரத்த துரத்த உனக்கு தான் நஷ்டம், நீ துரத்த துரத்த உனக்கு தான் கஷ்டம், நீ என்ன துரத்துல எனக்குள்ள இருக்கிற ஆண்டவரை துரத்துல என் கர்த்தர் விடமாட்டார். பாருங்க, இஸ்ரவேல் கண்களுக்கு மத்தியிலே சத்துருக்கள் மாண்டு கிடக்கிறதை காணும்படி மாற்றினார். ரொம்ப நாளா டார்ச்சர், ரொம்ப வருஷமா டார்ச்சர், ரொம்ப வருஷமா போராட்டம், ரொம்ப வருஷமா கஷ்டம், ரொம்ப வருஷமா படாத பாடுபடுற, ரொம்ப வருஷமா நெருக்கத்துல இருக்கிற, ரொம்ப வருஷமா நான் படுறேன் இல்ல, முடிவு உண்டு. அந்த முடிவை நீங்க கண்ணார பாப்பீங்க. ஆனா அந்த முடிவை பார்த்து சந்தோஷப்படக்கூடாது. சத்துருக்களுக்கு உண்டாருகிற நேரிடுகிற காரியத்தை பார்த்து மகிழ்ச்சி அடையக்கூடாது. அது மட்டும் நம்ம கரெக்டா இருக்கணும். இருக்கீங்களா? உங்களோட தான் பேசிட்டு இருக்கிறார். அதனால இவ்வளோ இதெல்லாம் கர்த்தர் அனுமதிக்கிறார். God permitted. You should understand God permitted. தாண்டி வாங்க, ஜெயிப்பீங்க. முடிவு ஜெயம் உங்களுக்கு தான். ஸோ கலங்காதீங்க. கண் காண அற்புதம் நடக்கும். சத்துருக்கள் மாண்டு கிடக்கிறது உங்க கண் காண வைக்கும். வானம் திறக்கப்படுகிறது. இந்த வார்த்தை அலங்கரிப்பாராக. டேக் திஸ் ப்ரொஃபெட்டிக் வேர்ட். இந்த நாளில் பிறந்த நாள் திருமண நாள் காண்களை ஆசீர்வதிப்பாராக. யாரெல்லாம் வியாதியோடு பலவீனத்தோடு இருக்கிறீர்கள் இயேசு நாமத்தினாலே தொட்டு சுகம் தருவாராக. Receive it in Jesus' name. Amen, amen, amen. God bless you.